ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிகிதா. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சிட்டு சமையல் வித் நிகிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்றும் பிரியாணி ஒன்றும் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஈஸியாக சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இதை எடுத்துக்கலாங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் வந்து நட்ஸ் நான் வந்து சேர்த்திருக்கேன், அது கூட சியா சீட்ஸும் நான் சேர்த்திருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, பேபிகார்னில் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். இது வந்து பிரியாணி ரைஸ் இல்லைங்க. நார்மலாக நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் வைப்போம் இல்லைங்களா, அந்த ரைஸில் நான் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பார்த்துடலாம். சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூனை நான் நைட்டே ஊற வச்சிட்டேங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சியா சீட்ஸில் வந்து ப்ரோட்டீன், விட்டமின் பி, கால்சியம், ஒமேகா 3, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களோட ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும், முடி வளரும், அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டக்குன்னு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே ஒரு டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இதை இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கொதிச்சுன்னா உங்களுக்கு ஓட்ஸ் வந்து ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆயிடும். காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஓட்ஸ் வச்சு நீங்கள் ரெசிபீஸ் பண்ணுறப்போ டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் மெயினாக நான் வெயிட் லாஸுக்காக சியா சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சியா சீட்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாங்க. இது ஒரு வெஜிடேரியன் ஃபுட், அதனால் யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம். சியா சீட்ஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இது கம்மியான கேலரிஸ் இருக்கிற ஃபுட் தாங்க. இது வந்து வயிற்றுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை வந்து ஸ்மூதி, ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சும்மா வெறும் இந்த ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெயிட் லாஸ் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. நீங்கள் இதுக்கு போதுமான எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். 5 நிமிஷம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இதை நான். இது கூட 2 பனானா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பழம் உங்களுக்கு இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம். ஓட்ஸ் கூட ஆப்பிள் சேர்த்துனீங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது சியா சீட்ஸை இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கேன். சியா சீட்ஸ் கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சு சாப்பிடுங்க, அதுவும் நைட்டே ஊற வச்சு சாப்பிடுங்க. ஊற வைக்காமையும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க, பட் ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது கூட கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதையும் உள்ளே சேர்த்துறேன். சியா சீட்ஸ் நீங்கள் சேர்க்கறதுனால உங்கள் மெட்டபாலிசம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்கவே எடுக்காது. இது காலையில் வெயிட் லாஸ்க்கு சூப்பரான உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சியா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, யார் வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் வந்து டேட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், எது உங்களுக்கு நட்ஸ் இஷ்டமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் உள்ளே சேர்த்தும் போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் ஒரு சின்ன டிப் கொடுக்க போகிறேன். நம்ம சமையலில் யூஸ் பண்ணுற பொடிகள்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சில டைம்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே இருக்கும், கீழே சிந்தியும் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கிறக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு வச்சுக்கோங்க. நான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தனியாக எந்த கண்டெய்னரும் வாங்கலைங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட் பாக்ஸ் தான். இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்ல காம்பாக்டாக, நல்ல சௌரியமாக இருந்தது. இப்போ இதுக்குள்ளே என்கிட்ட கொஞ்சம் யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற பொடிகள் எல்லாமே நான் இதுக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஈஸியாகவும் இருக்கும். போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். இந்த உருளியில் அது வைக்கும்போது வந்து ஒரு மாதிரி மடங்காது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி காமிக்கிற பாருங்கள், நான் போன வீடியோவில் காமிச்சது தான். இப்போ வந்து நல்லா ஸ்டிஃபாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மணி பிளான்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வைக்கும்போது அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறமா நல்லா செட் ஆகி சூப்பராக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இன்டோர் பிளான்ட்ஸை நல்லா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் பிரியாணி தாங்க. யூஸ்வலாக பிரியாணி வந்து பிரியாணி அரிசியில் தான் செய்வாங்க. நாங்கள் வந்து இது நார்மலான ஒயிட் ரைஸை நம்ம எந்த அரிசியில் வைக்கிறோமோ அந்த அரிசியில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன்.
இப்போ இதுக்கு என்னெல்லாம் ஐட்டம் வேணும்னு நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு முழு பேபிகார்னை இந்த மாதிரி உதுத்தி வச்சுருக்கேன் நான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு பிஞ்சு காய் தாங்க, பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது போடுறதுக்கு பிரியாணியில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தனியாக என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க பிரியாணிக்கு போடுறதுக்காக. இப்போது அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு பூண்டு இஞ்சி எடுத்து தொளிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு என்னென்ன மசாலா அரைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் தொளிச்சு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுட்டு அதனால் உங்களுக்கு அளவு மட்டும் காமிக்கிறேன். பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பட்டை, ஸ்டார் பூ ரெண்டு, கிராம்பு மூணு. அதுக்கப்புறமா நான் ஸ்பூனில் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுட்டேங்க, அதனால் உங்களுக்கு அளவு மட்டும் காமிக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி வந்து இந்த ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா சோம்பும் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டாக வடச்சட்டியில் ஒரு நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்து நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்செடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது நம்ம மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா தாளித்து விட்டுடலாங்க. நாலு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு தக்காளியை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி செய்கிறக்கு ஆரம்பிச்சிடலாம். அரிசியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடணுங்க. அப்போ தான் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் அந்த மசாலா ஆயிலையே நல்லா வந்து குக் ஆகட்டும். அந்த பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துறேன். இந்த ஆயிலையே இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் உங்கள் பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். ரெண்டு தக்காளியாக குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா கார்ன் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் கார்னை எடுத்திருக்கேன். இப்போ கார்னை நல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, புதினா தழை இதையும் ஒரு கைப்பிடி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக ஒயிட் ரைஸில் வந்து பிரியாணி யாரும் செய்ய மாட்டாங்க. பட் செஞ்சு பாருங்கள், அதுலேயும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பிரியாணி. நான்வெஜ் பிரியாணி கூட நீங்கள் நார்மல் ரைஸில் செஞ்சிங்கனாலும் நல்லதாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம இது கூட 2 குழிக்கரண்டி கெட்டியான தயிர் சேர்த்திக்க போகிறேன். இது வந்து பிரியாணியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். அடிப்பிடிக்காமல் நல்லா ஒட்டாமல் வரும் பிரியாணி. இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா க்ரீமியாக நல்லா இருக்குது. கார்ன் வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி வந்துங்க அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இது வந்து 2 டம்ளர் அரிசி. இது நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ் வைக்கிறப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, பத்திலினை சேர்த்திக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. கடைசியாக ஒரு ஹாஃப் லெமனை வந்து நான் புளிஞ்சு விட்டுட்டு போகிறேன். பிரியாணிக்கு இது வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்குங்க. இப்போ ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக நம்ம டெய்லியும் குக்கர் வச்சுட்டு தான் இருக்கோம், இதில் வந்து சாப்பாடு போய் அடைச்சிட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் குத்தி பார்ப்போம், பார்த்தா வந்த மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வாயில் வச்சு நல்லா ஊதி பார்க்கலாம். அந்த ஏர் வர்றதுனால உங்களுக்கு எதாவது அடைப்பு இருந்ததுனாலும் அதிலிருந்து ரிலீஸ் ஆயிரும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு, மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். மூணு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்ன் பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிருக்கு. நல்லா பொழு பொழுனுங்க, சூப்பராக வந்திருக்கு. குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இது. இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிளுங்க. கார்ன் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுனால இந்த பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி கூட, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணி வந்துங்க நிக்கிதாவோட ரொம்ப ஃபேவரட் பிரியாணி. கார்ன் இருக்கிறனால அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். நான் அதனால் இந்த ரெசிபி போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிரியாணி ரெசிபி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், எடுத்து இந்த பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன். நல்லா உங்களுக்கு பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குது பிரியாணி. இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். கார்ன் வந்து நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன் நிறையா இருந்ததுனா தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும், இல்லாட்டி பிளாண்டாக இருக்குங்க, ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. கார்ன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அரிசி இன்னும் கொஞ்சம் எச்சு சேர்த்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன் எச்சு சேர்த்துக்கோங்க. எங்களோட ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்து சீக்கிரமே வந்து முடிஞ்சிடும். ஹெல்த்தியாகவும் நீங்கள் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். டெய்லி நம்ம ரொட்டீனில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே குழம்பு, ரசம், பொரியல் இப்படி தாங்க சாப்பிட்ருப்போம். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், இந்த மாதிரி பிரியாணி, அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப குழந்தைங்க பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சிட்டு சமையல் வித் நிக்கிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டாட்டா, பை பை ஃப்ரம் சிட்டு சமையல் வித் நிக்கிதா.